கர்நாடகாவில் மே 3ஆம் தேதி வரை ஊரடங்கை தொடர அம்மாநில அரசு இறந்தவர்கள் உடலிலிருந்து நோய் பரவும் என்று மக்கள் பயப்பட வேண்டாம் என்று சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தல் ஒன்றை வழங்கியிருக்கிறது. தொடர்ந்து கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் உடலை இடுகாட்டில் புதைப்பதற்கு அது மட்டுமல்லாது இடுகாட்டில் கிரிமேட் செய்வதற்கும் பல்வேறு தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் அந்தந்த பகுதி மக்களிடையே இருந்து எதிர்ப்புகள் வரக்கூடிய சூழ்நிலையில் சென்னை மாநகராட்சி ஒரு அறிவுறுத்தல் ஒன்றை வழங்கியிருக்கிறது. இறந்தவர்கள் உடலிலிருந்து கொரோனா வைரஸ் பரவாது என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. அது குறித்த முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவர் உயிருடன் இருக்கும் பொழுதுதான் அவருடைய உடலில் அந்த கொரோனா வைரஸினுடைய பெருக்கம் அதிகமாக இருக்கும். அதை தாண்டி அந்த அவர் இறந்துவிட்ட பிறகு அந்த உடலில் கொரோனாவினுடைய பாதிப்பு பரவாது என்று தெரிவித்திருக்கிறது சென்னை மாநகராட்சி. அது குறித்த முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வெற்றி நம்முடன் இணைகிறார். வெற்றி, சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கக்கூடிய இந்த அறிவுறுத்தல் என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காங்க? சென்னையில் ஏற்கனவே கடந்த வாரம் அம்பத்தூரில் ஒரு மருத்துவர், ஆந்திராவைச் சேர்ந்த ஒருவருடைய உடலை அடக்கம் செய்யும் பொழுதும் இதே போன்றதொரு எதிர்ப்பு நடைபெற்றது. அதற்கு பின்பாக நேற்றைய தினம் மருத்துவருடைய உடல் அடக்கம் செய்வதற்கு சென்றபோது வேளங்காடு மைதானத்தின் வெளியே மிக கடுமையான எதிர்ப்பு இருந்துள்ளது. இந்த சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு ஏற்கனவே நம்மிடம் தெரிவித்திருந்த சென்னை மாநகராட்சி ஆணையர் இறந்த கொரோனா பாதித்து இறந்தவர்களுடைய உடலானது முழு பாதுகாப்புடன் அடக்கம் செய்யப்படுகிறது, எனவே மக்கள் பதட்டப்பட வேண்டாம், அச்சமடைய வேண்டாம், முழு ஒத்துழைப்பானது அரசு எடுக்கக்கூடிய ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சென்னை மாநகராட்சியின் ஒரு அன்பான வேண்டுகோளை, முக்கியமான ஒரு வேண்டுகோளை மக்களுக்கு விடுத்திருக்கிறது. அதாவது கொரோனாவால் பாதிக்கப்பட்ட சிலர் உயிரிழக்கிறார்கள் என்றால் அவர்கள், இது ஒரு கடினமான நிகழ்வு. மக்களை, கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களை இழப்பது என்பது மிக கொடுமையான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வில் அவர்களும் நம்முடைய நம்மளுடன் சேர்ந்தவர்கள் தான், சக மனிதர்கள் தான். அவர்களை தகுந்த மரியாதையுடன் இங்கிருந்து அனுப்பி வைப்பது என்பது நம் ஒவ்வொருடைய கடமை என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. மேலும் இந்த கொரோனா பாதித்து இறக்கக்கூடிய நபர்களை தகனம் அல்லது அடக்கம் செய்வது என்பது உலக சுகாதார அமைப்பு அளித்திருக்கக்கூடிய வழிகாட்டுதல்கள் மற்றும் தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ள வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் தான் தெளிவான நடைமுறை பின்பற்றப்படப்படுகிறது. எனவே சடலத்தை கவனமாகவும் மரியாதைக்குரிய வகையிலும் கையாளவும் சரியான முறையில் தகனம் செய்யவும் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்படுகின்றன. எனவே தமிழ்நாடு அரசின் வழிகாட்டுதல் படியும் உலக சுகாதார அமைப்பினுடைய வழிகாட்டுதல் படியும் சென்னை மாநகராட்சி இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது. அவருடைய உடல் தகனம் செய்யும் அடக்கம் செய்யும் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. எனவே அவர்கள் எல்லா விதிமுறைகளும் சரியாக பின்பற்றப்படுகிறது. எனவே இறந்த பிறகு சடலத்தில் இருந்து எந்த ஒரு நோய் பரவலும் ஏற்படாது, நடக்காது. எனவே அதை பற்றி மக்கள் அச்சப்பட தேவையில்லை. அதனை மிகுந்த பாதுகாப்பான முறையில் சென்னை மாநகராட்சியானது கையாண்டு வருகிறது. எனவே இந்த விஷயத்தில் சமூகத்திற்கான முழு பாதுகாப்பை உறுதி அளிக்கிறோம். எனவே நம் உலகத்திலிருந்து செல்பவர்களை மதிப்புடனும் மரியாதையுடனும் அனுப்பி வைப்போம் என்கிற ஒரு அன்பான ஒரு ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு வேண்டுகோளை சென்னை மாநகராட்சி சென்னை மக்களுக்கு விடுத்திருக்கிறது. விஷ்ணு, நன்றி வெற்றி உங்களுடைய தகவல்களுக்கு.